ஹேஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கார்டன் டூல் தான் இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு நிறைய மிளகாய் சீட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம். முருங்கை மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக பிடிச்சி கம்பளி பூச்சி தொலை தாங்கலைன்றதுனால அதை பாதிலே வெட்டிட்டோம். இந்த டைம் கார்டனில் நிறைய இருக்குது, நிறைய மரத்தக்காளி செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நல்லா சூப்பராக இருக்குது. நான் அப்பப்போ அதை பறித்து கடைவேன்றதுனால அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இது வந்து குட்டி சாமந்தி, செம்பருத்தி ஃபேவரட். எப்பவுமே ரெகுலராக சாமிக்கு பூஜைக்கெலாம் பூவெல்லாம் வெளியில் வாங்குறதில்ல, செம்பருத்தி பூ மட்டும் டெய்லியும் பறித்து வச்சுருவேன். இது வந்து மல்லிப்பூ செடி, குண்டு மல்லி ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப குண்டு குண்டாக சூப்பராக பூக்கும். இந்த பூ வந்து நான் பெரிய சாமந்தின்ட்டு வச்சது, பட் அது டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி குட்டி ஆகிடுச்சு. அதனால் அதையும் யூஸ் பண்ணி அதையும் விடுவானு அப்படின்னு சொல்லிட்டு அதை உருளியெல்லாம் டெக்கரேஷன் வச்சுட்டேன். ரெண்டு ரோஸ் செடி வாங்கினேன், அதில் ரெண்டில் ஒன்று நல்லா சூப்பராக பூ வைக்கிது, ஒன்று பூவே வைக்கல. அது ஏன்னே தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுனும் தெரியல. அந்த மிளகாய் சீட்ஸ்லாம் போட்டோம்ல, அதில் இப்போ தான் நிறைய பூ வச்சு பிஞ்சி விட்டுருக்கு, ரெண்டு மிளகாய் விட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பறித்து போட மனசே வரல, ரொம்ப ஹைட் ஆகிடுச்சா, டிஸ்டர்பாக தான் இருக்குது ரோஸ் செடிக்கு. பட் இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு அப்படியே விட்டாச்சு. ரோஸ் அழகாக பூத்துருந்துச்சு, நிறைய பூ பிஞ்சு எல்லாம் விட்டுருக்கு. ஸோ அதை பிடுங்கி போடவே மனசு வரல. இந்த பொங்கல் வேலையில் அதை கார்டனை பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. ரெண்டு சாமந்தி பூ செடி வாங்கி வச்சுருந்தேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து, அதில் ஒன்று பட்டு போச்சு. இது இன்னும் வருமா வராதான்றே டவுட்லேயே இருக்குது எனக்கு. சரி இருந்தாலும் இருக்கட்டும், இதை போய் ஏன் பிடுங்கி போடணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பக்கத்தில் இன்னொன்று எல்லோ கலர் ரெண்டு வாங்கினேன், அதில் ஒன்று போயிடுச்சு. இந்த துளசி மாடை வந்து பழைய வீட்டில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், நல்லாவே இருக்குது. இது வந்து இன்னொரு சாமந்தி செடி, இதில் நல்லா பூ வச்சுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சைடு வந்து காஞ்சி போச்சு, ஒரு சைடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பரண்டை செடியும் அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா வந்துச்சு. ஒரு 4-5 டைம்ஸ் வந்து துவையல் பண்ணேன், அதுக்கு மேலே பண்ணவே இல்லை, எனக்கு கை இச்சிங் அதிகமாக இருக்குன்றதுனால பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெத்தலை செடி, அந்த வீட்டில் நிறைய பாட்டில் வச்சு வச்சு பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை வெத்தலை கொடி. பட் இந்த வீட்டில் வந்து வச்சு லக்கிலி நிறைய வச்சிருச்சு. இந்த பொங்கலுக்கு எல்லாமே இதனோட வெத்தலை தான் யூஸ் பண்ணோம், ரொம்பவே ஹாப்பி. நித்திய கல்யாணியும் அங்கே நிறைய இருந்துச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இதெல்லாம் நிறைய அந்த சீட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக அங்கங்கே வருது. இது வந்து ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அந்த சீட் போட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே இல்லை. இதை நான் டெக்கரேட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன், உருளி பவுல். அதுக்கப்புறம் ஃப்ளவர் விஷாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஷாட்டில் கூட நான் அதை போட்டிருப்பேன், பூஸ்ட் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன், ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பொங்கலுக்கு வந்து ஸ்டோரில் கரும்பு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை நட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. கூட வந்து சாமந்தி ஒயிட், ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து ஒரு செடி கொடுத்தமிச்சாங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் பூ பூத்திருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு பொதுவாக ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி, மல்லிப்பூ செடி, துளசி, நிறைய வந்து மணத்தக்காளி செடி தான் இருக்கும், மணத்தக்காளி செடியும் மிளகாய் செடியும். இது வந்து கற்பூரவல்லி வச்சுருக்கேன், பசங்களுக்கு கோல்டு அப்படின்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லாவே வந்துருச்சு. ஸோ எனக்கும் கோல்டாக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் பறிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூசணி விதை இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பூசணிக்காய் நல்லா இருந்துச்சு இதை சமைக்கும்போது பொங்கலுக்கு. ஸோ அதனோட விதையை ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுருந்தார், ஸோ அதை கொஞ்சம் காய வச்சு வைக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா இது வெறுமனே காய வைக்காத, சாம்பல் சேர்த்து பரட்டி காய வைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அதனால் அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உடஞ்சிருந்த சின்ன சின்னதாக இருந்த பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா வெயிட்டாக இருக்கா இல்லை சப்பையாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த சீடெல்லாம் நல்ல குவாலிட்டியான சீட் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மற்ற சீட்ஸ்லாம் போட்டுட்டேன். இது கூட சாம்பல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சாச்சு. பொங்கலுக்கு எல்லாம் வீட்டில் நிறைய பேர் இருக்கவே ஸோ டீலாம் போட்டோம். நார்மலாக நான் டீ அவ்வளோவும் போட மாட்டேன், ஸோ போட்டிருந்தால் அந்த டீ தூள் வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சு, அது காய வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சேன். பொங்கலுக்கு வாங்கின நிறைய வாழைப்பழம் கருத்து வேஸ்ட்டாக போச்சு, இது மாட்டுக்கு தான் போடுவோம். சரி இந்த டைம் வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால் அது எல்லாத்தையும் ரெண்டாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படியேவும் போடலாம், பட் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மிக்ஸி ஜாரில் எல்லா பழத்தையும் உடச்சி ரெண்டு ரெண்டாக தோலோடவே போடலாம், ஒன்றும் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் ஆகிடாது, ஸ்மெல் எல்லாமும் வராது. அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து 15 டேஸ் கழித்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் செடிங்களுக்கு, ரொம்பவே நல்ல டானிக் இது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி
ஒரு பாட்டிலில் அதை ஷிஃப்ட் பண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணாத பாட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் இருக்கும்ல, இது வந்து கடைங்களில் இந்த சாக்லேட்லாம் விற்கிறாங்கள அந்த பாக்ஸ் இது டப்பா. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் நான், ஆல்ரெடி இருந்துச்சு வீட்டில், அதை போடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். சரி இதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு அப்படியே வச்சாச்சு. கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதை பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா ஸ்நாக்ஸ் வந்துட்டு சேர் போட்டு மேலே ஏறி பொரியலாம் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் போடலாம் தரலான்னு சொல்லிட்டு பொரி கொடுக்க கொஞ்சம் காரஸ்லாம் போட்டு அவளுக்கு எடுத்து கொடுத்தேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.